Hello friends, welcome to VPS Tamil Tech YouTube channel. In the video, we will talk about how Gmail account and password change in the video. That's how you can laptop or mobile and change in the video. If you are in the video, subscribe to the channel, bell icon and click on the bell icon. Then you will get a notification for the video. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணோன்னே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பர்சனல் இன்ஃபோன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. இப்போ ஓகே சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே உங்கள் டிவைஸில் ஏதாச்சும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவைஸ் எல்லாத்துலேயுமே பாஸ்வேர்டு எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்படி தான் உங்கள் மொபைல் மூலயமா உங்களுடைய ஜிமெயிலோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொஃபைலில் வந்து பர்சனல் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. ஓகே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் மொபைல் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டிவைஸில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் சேஞ்ச் ஆகிடும் பாஸ்வேர்டு. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல்லையும் அப்புறம் மொபைல் மூலயமாகவும் உங்கள் லேப்டாப் மூலயமாகவும் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் விபிஎஸ் தமிழ் டெக்.